அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது நாட்டுடைய பாரம்பரிய உணவுகளை சமைக்கும்போது அதில் நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே இடம்பெறுவது இயல்பு தான். நிறைய வகையான காய்கறிகள் கீரைகள் உடல்நலத்திற்கு மிகுந்த நன்மைகளை தருபவை. இதில் பல மருத்துவ மூலிகையாகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பலராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு பொருளாக தான் இந்த கீழாநெல்லி இருக்குது. இந்த கீழாநெல்லியுடைய மகத்துவங்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகப்பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்தபடியே எளிதாக சரி செய்யக்கூடிய மூலிகைகள் இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான மூலிகை கீரை தான் இந்த கீழாநெல்லி. நமது கால்களுக்கு கீழே வளர்ந்தாலும் நம்ம தலையை காக்கக்கூடிய மூலிகைகள் பல இருக்குது. எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் தானாக வளர்வதால் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட அதை நம்ம கண்டுகொள்வதில்லை. சின்ன உடல்நல பாதிப்பு அப்படின்னா கூட நம்ம மருத்துவர்களிடம்தான் ஓடி செல்லும் பழக்கம் தான் நம்மிடம் இருக்குது. மிகப்பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்தபடியே எளிதாக சரி செய்யக்கூடிய மூலிகைகளும் நிறையவே இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கீழாநெல்லி. இதற்கு கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்குது. இது குறுஞ்செடி வகையை சார்ந்தது. நீர்நிலைகள், வயல் வரப்புகள் மற்றும் பால்நிலங்களில் வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் புளிய மரத்தின் இலைகளைப் போலவே ரெண்டு வரிசையில் சிறிதாக காணப்படும். இதன் இலைகளுக்கு கீழே பூக்களும் காய்களும் அழகாக வரிசை கட்டி நிற்கும். கீழாநெல்லியின் இலைகளில் பில்லாந்தீன் என்னும் மூலப்பொருள் இருப்பதால் இதன் இலைகளில் கசப்பு சுவை நிறையவே அதிகமாக காணப்படும். பொட்டாசியம் சத்து அதிகமாக காணப்படும் தாவரங்களில் இந்த கீழாநெல்லியும் ஒன்று. இலைகளுக்கு கீழே நெல்லிக்காயுடைய சிறிய வடிவமாக இதன் காய்கள் இருப்பதால் தான் இதை கீழாநெல்லி அப்படின்னு சொல்கிறோம். இது போன்று இலைகளுக்கு மேலே காய் காணப்படும் மற்றொரு மூலிகை பெயர் மேலாநெல்லி. இதுவும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கீழாநெல்லியை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலை நோயை சரி செய்யும் மஞ்சக்காமாலைக்கே மிக சிறந்த பொருளாகவும் இந்த கீழாநெல்லி இருக்கு. இதற்கு சிறுநீரகத்தை பெருக்கும் சக்தி இருக்கு. கண் சம்பந்தமான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை இந்த கீழாநெல்லிக்கு இருக்கு. இது கல்லீரல் சம்பந்தமான நோய்களை கூட சரி செய்யும். சொரிசிரங்கு போன்ற பிணிகளை போக்கும். உடல் சூட்டால உண்டான கட்டிகள், வீக்கங்கள் ஆகியவற்றை கரைக்கும். இரத்த சோகையை சரி செய்யும். கல்லீரல் பாதிப்பை தடுக்கும். மழட்டுத்தன்மையை போக்கும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி இந்த கீழாநெல்லிக்கு இருக்கு. சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்த இது உதவுகிறது. கூந்தல் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்தும் இது நம்மை காக்கிறது. கீழாநெல்லி இலையை பறித்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தமான இலையை நன்றாக அரைந்து கொள்ளணும். இதோடு எலுமிச்சை பழசாறு மற்றும் மோரோடு கலந்து குடித்து வந்தால் மஞ்சக்காமாலை நோய் குணமாகும். மேலும் ஹைபட்டிஸ் பி மற்றும் சி ஆல் உண்டாகும் கல்லீரல் பாதிப்பில் இருந்து நம்மை காக்கும். உலர்ந்த கீழாநெல்லி பொடியை மூன்று வேளையும் உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்புகளை தடுத்து டயாலிசிஸ் செய்வதில் இருந்து நம்மை காக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் கீழாநெல்லியுடைய வேரை நன்றாக அரைத்து பசும்பாலுடன் கலந்து மூன்று வேளையும் குடித்து வந்தோம்னா உடல் குளிர்ச்சி அடைந்து தொற்று நோய்கள் நெருங்காது. ஒரு டம்ளர் மோரில் கைப்பிடி அளவு அரைத்த கீழாநெல்லி இலையை கலந்து காலையில் குடித்து வர வயிற்றுப்புண் மற்றும் வயிறு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கீழாநெல்லி வேர், சீரகம் மற்றும் பசும்பால் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக அரைத்து வடிகட்டி அந்த சாற்றை குடித்து வந்தோம்னா தலைவலி குணமடையும். கீழாநெல்லி இலையோடு உப்பு சேர்த்து அரைத்து குளித்து வந்தால் சொரிசிரங்கு ஆகியவை நோய்கள் சரியாகும். கையளவு கீழாநெல்லி இலையை நன்றாக நசுக்கி கொள்ளணும். பின்னர் அதை 3 டம்ளர் நீரில் சேர்த்து 1 டம்ளர் நீராக வரும் அளவுக்கு சுண்ட காய்ச்சிக்கணும். இதை காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் குடித்து வர வெள்ளைப்படுதல் போன்ற நோய்கள் குணமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல்
கீழா நெல்லியுடைய மகத்துவத்தை அகத்தியர் குணப்பாடம் விரிவிக்கிறது. இயற்கை நோய்களை போக்கும் அதி அற்புதமான மூலிகைகள் தன்னகத்தை கொண்டிருக்கு. இயற்கை நமக்கு அளித்த மூலிகைகளுக்கு நம்ம சரியாக பயன்படுத்தி நோய் நொண்டி இல்லாமல் வாழ்வோம். இந்த கீரையில் கிட்டத்தட்ட அனைத்து சுவைகளும் அடங்கியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு ஆகிய 4 சுவைகளும் இதுக்கு இருக்குது. இந்த கீரை குளிர்ச்சி தன்மை கொண்டதாக இருக்குது. இந்த கீரையுடைய தளிர்களை 1/2 லிட்டர் தண்ணியில் இட்டு காய்ச்சி வடிகட்டி தண்ணீரை மட்டும் குடித்து வந்தோம்னா சீதபேதி உடனே மாறும். இரத்த சோகையால் உடல் வெளுத்து காணப்படுபவர்கள், மேக நோயால் அவதிப்படுபவர்கள் இதை நன்றாக அரைத்து பசுவோடு தயிரை கலந்து நாள்தோறும் காலையில் பருகி வந்தாங்கன்னா நல்ல பலன் கிட்டும். மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் இந்த கீரையை தவிர வேறு மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கீழா நெல்லிகளே ஆங்கில மருத்துவத்தில் மஞ்சள் காமாலைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கீழா நெல்லி, தும்பை இலை, கரிசலாங்கண்ணி இவைகள் சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து காலை மாலை சுமார் 10 நாட்கள் உண்டு வந்தால் காமாலை நோய் பூரணமாக குணமாகும். பெரியவர்கள் நெல்லிக்காய் அளவும் சிறியவர்கள் சுண்டைக்காய் அளவும் உட்கொண்டால் போதுமானது. காரம் புளியை தவிர்த்து வழக்கத்திற்கு பாதி உப்பு சேர்த்து பால் சோறு இல்லைன்னா தயிர் சோறு மட்டும்தான் சாப்பிட்டு வரணும். தாது பலம் இழந்த மனம் மற்றும் முகவாட்டத்துடன் இருக்கும் ஆண்கள் இந்த கீரையுடைய ஓரிதழ் தாமிரைய இலையையும் சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு தினமும் சுமார் 40 நாட்கள் உண்டால் போதும். இழந்த உயிர் சக்திகளை மீண்டும் பெறலாம். ஆண்மை மிகவும் இந்த கீரை பசியை தூண்டும். சொரிசிரங்குகளுக்கு இந்த கீரை உப்புடன் சேர்த்து அரைத்து பூசினால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காயங்களுக்கு உப்பு சேர்க்காம பெருமான இந்த கீரையை அரைத்து பற்று போட்டால் காயங்கள் விரைவில் ஆறும். மாதுளை கொழுந்தும் இந்த கீரையும் சம அளவு கலந்து அரைத்து பசுவுடைய தயிர் மற்றும் இல்லைன்னா மோரில் கலந்து 1-2 நாட்கள் குடித்தால் போதும். சீதபேதி முற்றிலும் குணமாகும். கண் பார்வை மங்குதல், மாலை கண் போன்ற கோளாறுகளுக்கு கீழா நெல்லி கீரை, பொன்னாங்கண்ணி கீரையை சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து காலை மாலை புளித்த மோரில் கலந்து தொடர்ந்து 40 நாட்கள் பருகினா போதும். பார்வை மிகவும் கண் பார்வை கூர்மை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்த மருத்துவத்தில் கீழா நெல்லி இலைகளை எந்த காரணத்துக்காகவும் தண்ணீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சோம்னா இந்த மூலிகையில் இருக்கிற வேதிப்பொருட்கள் செயலற்ற தன்மை மெல்ல மெல்ல குறையும். இந்த இலைகளுடைய தண்ணீர் சேர்த்து அரைத்து 100 கிராம் அளவு வெள்ளட்டு பால் அல்லது மோரில் கலந்து 3-5 நாட்கள் வரை சாப்பிட்டு வரலாம். இந்த கலவையை சித்த மருத்துவத்தில் கற்கம் என்று குறிப்பிடுவாங்க. கீழா நெல்லி இலையை மாத்திரையாகவும் செய்து 1 மாதம் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். இதன் மூலம் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள் 60% முழுமையாக குணப்படுத்தலாம். மீதமுள்ள 40% தொடர்ந்து கீழா நெல்லியை சாப்பிட்டு வருவது அவசியம். கண் நோய், பித்த நோய், சிறுநீர் பெருக்கியாகவும் வெப்ப அகற்றியாகவும் வீக்கம் கட்டி ஆகியவற்றை கரைத்து நரம்பு சதை ஆகியவற்றை சுருங்க செய்யும் மருந்தாகவும் செயற்படும் கீழா நெல்லி செடி தீராத தலைவலி, கல்லீரல் பழுது, இரத்த சோகை இவைகளுக்கெல்லாம் மருந்தாக அமைந்திருக்கு. கீழா நெல்லி செடியோடு 4 ஏலக்காய், அரிசி, கரிமஞ்சள் தூள், பசுவுடைய பாலை காய்ச்சி காலை இல்லைனா மாலை அருந்தினா மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி, கீழா நெல்லி வேர், சீரகம் ஆகியவை சேர்த்து பசும்பால் விட்டு அரைத்து பின்பு நன்கு காய்ச்சி வடிகட்டி குடித்தால் தலைவலி நீங்கும். கீழா நெல்லி 4 இல்லைனா 5 செடி, சீரகம், ஏலக்காய், திராட்சை 20 கிராம், தண்ணீர் 2 லிட்டரு விட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு வேளைக்கு 60 இலை இருந்து 90 மில்லி தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை நோய் முற்றிலும் குணமாகும் அப்படின்னே சொல்லலாம். நெல்லிக்காய் 30 கிராம், 4 மிளகு, 2 டம்ளர் நீரில் போயிட்டு காய்ச்சி 3 மேலையாக குடித்து வந்தால் உடல் சூடு, காய்ச்சல், தேக எரிச்சல் போன்றவை தீரும். இலையில் உப்பு சேர்த்து அரைத்து குளித்தால் சொறுசிரங்கு குணமாகும். மொத்தத்தில் இந்த கீழா நெல்லியுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னா மஞ்சள் காமாலை நோயை சரி செய்யும். மஞ்சள் காமாலைக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த கீழா நெல்லி தான். இதற்கு சிறுநீரக பெருக்கும் சக்தியும் அதிகமாக இருக்குது. கண் சம்பந்தமான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை இந்த கீழா நெல்லிக்கு இருக்குது. இது கல்லீரல் சம்பந்தமான நோய்களை கூட சரி செய்யும். சொரிசிரங்கு போன்ற பிணிகளை போக்கும் தன்மை கொண்டதாகவும் இது இருக்கு.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீழா நெல்லியுடைய மருத்துவ பயன்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.